வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்சதுக்கு அண்மை தகவல் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் மிக முக்கியமான வழக்கு, எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி இவிஎம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இவிஎம் மிஷினில் வந்து பழைய அந்த சீட்டு அதுக்கு வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு போன பதிவுலேயே சொன்னோம். அதற்கு ஒரு வழக்கு எதுக்கு போடுறாங்க, அந்த வழக்கினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு தொடர்ந்து பல விஷயம் பேசியிருந்தோம். நம்ம சொன்னது தான் ஏறக்குறைய நடந்திருக்கு. இன்றைக்கும் வழக்கு போயிட்டுருக்கு. என்னென்னா, இந்த ஒப்புகை சீட்டு என்னன்னோ, இப்போ 4 கோரிக்கை வச்சுருக்காரு வழக்கு போட்ட பிரசாந்த் பூஷன், இந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்கன்னு. அவருக்கே தெரியும் ஒப்புகை சீட்டு அப்படிங்கிறது இப்போதைக்கு சாத்தியம் இல்லைன்னு. இப்போ இந்த விஷயம் நடந்தால் இது வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும். ஏன்னா பெரும்பாலான மக்கள்கிட்ட என்ன எண்ணம்னா, நேற்று பிரியங்கா காந்தி கூட இதை சொல்லியிருக்காங்க, முறையாக தேர்தல் நடந்தால் 180 கீழே போயிடும்னு ராகுல் காந்தியும் சொல்லிட்டார். இப்படி பெரும்பாலும் எல்லா எதிர்க்கட்சிகளும் வாக்கு இயந்திரத்தை வச்சு தான் பண்ணுதுன்னு தொடர்ந்து பெரும்பாலான மக்கள்கிட்ட அந்த சந்தேகமும் இருக்குது. இப்போ திடீர்னு பார்த்தா அப்படிலாம் பண்ணால் 10 நாள் ஆகும்னு, நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் 1 நாள் தான் எக்ஸ்ட்ரா ஆகும்னு, இப்போ சொல்கிறாங்க இல்லைங்க 10-12 நாள் ஆகும் எல்லாத்தையும் எண்ணி முடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. இல்லை, இன்னொரு நடைமுறை சிக்கல் இருக்குது, மிஷினில் இந்த விவிபேட் ரெண்டையும் ஒன்றா இல்லைன்னா என்ன பண்ணலாம், இது 1 லட்சம் வந்து, இது 1,10,000 வந்தால் என்ன பண்ணலாம், இப்படி பல குழப்பங்கள் இருக்குது. உச்சநீதிமன்றம் ஒன்று நல்லா கேட்குறாங்க, மிஷினில் பிரச்சனை இல்லை, அதாவது இயந்திரம் தப்பு பண்ணாது. ஆனால் இதை வந்து பிஜேபிக்காரங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இயந்திரம் தப்பு பண்ணாது, மனுஷன் தான் தப்பு பண்ணுவான். அப்போல்லாம் ஒரு காலத்தில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து கள்ள ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க, ஊரெல்லாம் உங்களுக்கு தெரியும், பழைய ஆளுகளெலாம் தெரியும் நினைக்கிறேன், மொத்தமாக வந்து குத்தி போட்டுருவாங்க. அப்போ வந்து ஆள் மாறாட்டம் இதெல்லாம் நிறையா நடக்கும். இப்போல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இந்த மிஷினில் ஒரு தடவை அழுத்தினா ஒருத்தர் தான் அழுத்த முடியும், அடுத்தது வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தர் அழுத்த முடியும். அதனால் வந்து பெருமளவில் முறைகேடுகள் தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் வாதம். ஆனால் என்ன நடைமுறை சிக்கல் அப்படின்னா, இப்போ இந்த வாக்குச்சீட்டை வந்து எண்றதுக்கு லேட்டாகுங்கிறாங்க. பெரும்பாலும் நீ யாரை கேட்டாலும் வாக்குச்சீட்டு இப்போ 40 நாள் ஆச்சுங்க, இன்னொரு 60 நாள் ஆகட்டும், பரவாயில்லைங்க எண்ணுங்கன்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. இன்றைக்கி பிரசாந்த் பூஷன் இந்த 4 கோரிக்கை என்ன வைக்கிறாரு, உச்சநீதிமன்றம் இன்றைக்கி என்ன சொல்லப்போகுது, அப்படியே உச்சநீதிமன்றம் ஒருவேளை இன்றைக்கி வந்து இல்லை இல்லைங்க இது இப்படித்தான் அப்படின்னா கூட, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இன்னும் சிக்கல்கள் நிறையா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து தனி மனிதனுடைய சந்தேகம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நீதிமன்றங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வழக்கு இந்த தடவை பிஜேபிக்கு ஒரு பெரிய இடியாக இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு ரிலீஃபே கொடுக்கலன்னா கூட ஒரு இல்லை. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இல்லை இல்லைங்க இதே மாதிரி தான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னாலும் கழுத்துக்கு மேலே ஒரு கத்தி தேர்தல் ஆணையத்தை தொங்கிட்டே இருக்குது. ஏன்னா இது எப்போனாலும் தூசி தட்டப்படும். ஒருவேளை தேர்தல் நடக்குது, இப்போ உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்காங்க, என்ன சொன்னாங்க, தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிட்டு இருக்காங்க, யாராவது ஒரு வேட்பாளருக்கு சந்தேகம் இருந்தால் விவிபேட்டை எண்ணலாம், இல்லை நடுவில் கூட எண்ணலாம். இது பண்ணாங்கன்னா பெரும்பாலான இடத்துல எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க, இந்த தடவை ஒரு ரணகலம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகுது, இதற்கு எதிர்கட்சிகள் என்ன வியூகம் வச்சுருக்காங்க, பிரசாந்த் பூஷன் நினைப்பது என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரசாந்த் பூஷனுக்கு முதலே தெரியும், நம்ம தொடர்ந்து சொல்கிறது தான், பிரசாந்த் பூஷனுக்கு தெரியும் இது வேலைக்கு ஆகாது. அப்போ எதுக்கு போடுறாரு, 4 விஷயம் கேட்குறாரு. அந்த ஆன் பண்ண உடனே விவி சீட்டு உழுவும்போது அந்த கண்ணாடி இதில் இருக்கணும், அது உழுவும்போது நம்ம பார்க்கணும் ஒன்று, ஏன்னா விவி சீட்டு உழுவுதான் தெரியணும். ஏன் உழுவுதான் தெரியறேன்னா, ஒரு வேட்பாளர் வந்து ஒரு ஓட்டு போடுறாருன்னா 1 லட்சம் ஓட்டு வந்து மிஷினில் காட்டுது, விவிபேடு என்ன 1,10,000 காட்டுது. அப்போ என்ன, ஏன் இந்த முரண்பாடு, ஒன்று ஒரு தொகுதியில் வாக்குப்பதிவு 100 வச்சுக்கோங்களேன், 2 தான் எண்ணப்படுது, 2% தான் எண்ணப்படுது. அப்போ எதுக்கு அந்த விவிபேடை நம்ம யூஸ் பண்ணுறோம், விவிபேடுங்கிற முறை எப்படி வந்தது. இப்போ நிறைய பேருக்கு இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும்போது தான் தெரியுது, முதல்ல இவிஎம் மிஷின் வந்தபோது இந்த விவிபேடு இல்லை, அதற்கு பிறகு எல்லாரும் சந்தேகத்தை எழுப்பினோன்னு தான் இந்த விவிபேடு வருது. ஒன்று, இன்னொன்று, ஒருவர் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய யாராக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் வந்து எப்போ அந்த விவிபேடு மோசப்பா அப்படின்னு சொன்னால், தப்பாக இல்லாமல் ஒருத்தரால் தொடர்ந்து சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன டெக்னாலஜியில் நீங்கள் பண்ண முடியலனாலும் மக்கள் நம்புவாங்க சார். ஏன்னா இன்றைக்கி வந்து இங்கேருந்து அமெரிக்காவில் இருக்க ஒரு கம்ப்யூட்டர் இங்கேருந்து என்னமோ அந்த எனி டிஸ்க் அது போட்டு பண்ண முடியுது, என்னென்னமோ பண்ண முடியுது. இன்றைக்கி டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது ஒரு எலக்ட்ரானிக் மிஷினில் ஒருத்தர் குத்துறாரு, அந்த குத்துறது அவங்களுக்கு தான் அப்படிங்கிறத வந்து சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறது பெரும்பாலான எண்ணமாக இருக்கும்போது, இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இப்போ தொடர்ந்து விவாதம் இருக்கும்போது ஒன்று நம்ம புரிஞ்சுக்கலாம்,
இந்த வழக்கு தேர்தல் ஆணையமோ இல்லை யாரோ ஒருவேளை இது முறையீடு பண்ணுறவங்களா இருந்தால் அவங்க முதல்ல மாதிரி முறையீடு பண்ண முடியாது. நீங்கள் சிப்பையே வைங்க. இப்போ இவங்க சொல்கிற மாதிரி சிப்பை வச்சுருக்காங்க, எது அழுத்தினாலும் தாமரைக்கு போகுது, ரைட்டு தாமரைக்கு போகுது. இப்போ திடீர்னு எண்ணி பார்த்து ஒரு வேளை மாறி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்போ அது உச்சநீதிமன்றம் வந்து அதுதான் வழக்கு. ஒருவேளை அந்த மிஷினுக்கும் இதுக்கும் மாறி இருந்தால் என்ன பண்ணலாம்? என்னன்னா இது ஒரு பெரிய விஷயமா, இது வந்து கண்டிப்பாக இந்த அழுத்த விவிபேடுக்கும் இதுக்கும் மாற்றம் இருக்குங்கிறது தான் கடந்த காலது. இன்னொன்று அந்த ரெண்டு சிப்பை பொறுத்துறாங்க, சிப்பை மாற்றி பொறுத்தலாங்கிற மாதிரிலாம். இப்போ இன்னொன்று தேர்தல் ஆணையமே 100% இது இப்போ இது வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலை. அப்படி 100% சூப்பராக இருக்குதுன்னு சொல்லாத உடனே ஏன் வராங்க? வாக்களிப்பது அனைவரின் உரிமை, ஜனநாயக கடமை ஆற்றுவோம்னு சொல்கிற இன்றைக்கி அரசாங்கம் மக்களிடம் உள்ள இந்த சந்தேகங்களை தீர்த்துட்டு தானே பண்ணணும். மக்களுக்கு என்னப்பாது எங்கே போட்டாலும் தாமரைக்கு தான் போகுது, என்னப்பாது அதனப்பா ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற இது வந்துச்சுன்னா அது ஜனநாயகத்துக்கே நல்லது இல்லைங்கிறது தான் பெரும்பாலுடைய கருத்து. இன்றைக்கி பிரசாந்த் பூஷன் வைக்கிறக்கூடிய கருத்தை இதை வந்து காங்கிரஸ் மற்ற கட்சியில் எப்படி பார்க்குதுன்னா, இப்போ உச்சநீதிமன்றத்தில் அவங்க நினைக்கிறாங்க கண்டிப்பாக ஒரு தெளிவு பிறக்கும். ஏன்னா முதல்ல மாதிரி போன 2019 இந்த பிரச்சனை இல்லை, எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேள்வி. இப்போ நீங்கள் சிப்பையே மாற்றிருந்தால் கூட அவங்களுக்கு பயம் வந்துடும், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஏகப்பட்ட பிரச்சனை வரும், கண்டிப்பாக அவங்க என்ன சொல்லுவாங்க, நிறைய குழப்பம் வரும் நடைமுறை சிக்கலை தாண்டி. இன்னொன்று அப்படியே ஒருவேளை ஒருத்தர் ஒரு தொகுதியில் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் விவிபேட் என்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றி இருந்ததுன்னா அது கடுமையான சிக்கலை இருக்கும். இன்னொன்று உலகத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான நாடுகள் இவங்களை எல்லாத்தையும் ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் கைதிலிருந்து நிறைய விஷயங்கள் வந்து உச்சநீதிமன்றமே இன்றைக்கி அதிருப்தி தெரிவிக்குது. உச்சநீதிமன்றத்தில் இருக்கவங்களுக்கும் மனிதர்கள் தானங்க, அவங்களுக்கு தெரியாதா இன்றைக்கி பிஜேபி என்னென்ன மாதிரி அக்குறவம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. அதனால தான் அவங்க பயங்கரமான வேலைலாம் பண்ணுறாங்க. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க பல தீர்ப்புகளை கொடுத்துருக்குது, உங்களுக்கு தெரியும். கடந்த காலத்தில் அந்த எஸ்பிஐ பாண்டு விஷயத்திலே தெரிஞ்சுக்கலாம் மோடி அரசாங்கத்தை எந்த அளவுக்கு அவங்க அட்டி பிச்சு எடுத்துட்டாங்க போட்டு. இப்போ இந்த பாண்டு வந்ததுனால தானே இவ்வளோ பிரச்சனை. இப்போ ராகுல் காந்தி நேற்று சொல்கிறாருல, ஒரு ஆளை வந்து ஒரு கம்பெனியை போய் ரைடு பண்ண வேண்டியது, அடுத்த நாள் மோடிக்கிட்ட பணம் கொடுத்தா அந்த ரைடு இல்லை. என்னையா அது? இது நவீன விஞ்ஞானபூர்வமான ரவுடித்தனமாக இருக்கே, இது புதுவிதமான ரவுடித்தனமாக இருக்கே. எஸ்பிஐ பாண்டு விஷயத்தில் இவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் தெளிடுச்சு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயமும் இவங்க வந்து தேர்தல் ஆணையரை தூக்குறதாகட்டும் இதெல்லாம். இன்னொன்று உலகத்தில் எந்த ஜனநாயக நாடாவது முதல் நாள் வந்து எலெக்ஷன் அறிவிக்க போகிறாங்க, அதுக்கு முதல் அடுத்த நாள் எலெக்ஷன் அறிவிக்க போகிறாங்க சார், முதல் நாள் ரெண்டு தேர்தல் ஆணையர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது உலகத்தில் எங்கேயாவது உண்டா? இந்த ரெண்டு தேர்தல் ஆணையர் யார் அப்பாயின் பண்ணது? எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம் தான். ரெண்டு தேர்தல் ஆணையரை நீங்களே அப்பாயின் பண்ணுறீங்க சார் மோடியை, அப்போ உங்களுக்கு ஆதரவு எல்லாம் எப்படிங்க ஆதரவாக இருப்பாங்க? இல்லை இல்லை நடுநிலையாளர் எப்படிங்க நடுநிலையாளர் இருப்பாங்க? நமக்கு ஒன்றும் புரியல. நேற்று வரைக்கும் அவர் வந்து நீதியரசராக இருக்கார், அடுத்த நாள் வந்து உங்கள் கட்சியில் சேர்றாரு, எப்படி? அது உங்கள் கட்சியில் மட்டுமே சேர்றாரு, ராணுவத்தில் இருக்கார் கேபி சிங், அடுத்த நாள் உங்கள்கிட்ட வராரு, அவரை மினிஸ்டர் ஆகுறீங்க, எப்படி நடக்குது? ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அடுத்த நாள் வேலையை விடுறாரு, உடனே நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் நடத்துறீங்க, ஐஏஎஸ் பதவியை விடுறாராம், உடனே கோப்பு போகுதான், உடனே ஜனாதிபதி கடிதம் எழுதுகிறாராம், எப்படிங்க நடக்குது? இது மட்டும் இவ்வளோ வேகமாக நடக்குது. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லா விஷயமும். அது இன்னொன்று, பிரதமர் வந்து தேர்தல் நடைமுறை வந்துருச்சு, இப்போ நீங்கள் பிரதமர் இல்லை, காபந்து பிரதமர் நீங்கள் எப்படி பூட்டானுக்கு 2500 கோடி கொடுக்குறீங்க? இங்கேயே சாப்பாட்டுக்கு வக்கு இல்லாமல் இருக்கான், 2500 கோடி எப்படி கொடுப்பீங்க? இன்னொன்று வெளியூர்லேருந்து ஆளை கொண்டு வந்து இங்கே இறக்குறங்கிறீங்க, இங்கே இருக்கவனுக்கு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான், எப்படி வெளியூர்லேருந்து ஆள் கொண்டு அவன் எங்கே வைப்பீங்க? அவனுக்கு வீடு எங்கே, வாசல் எங்கே? இதெல்லாம் கேட்டால் ஆன்டி இந்தியன்கிறது என்ன என்ன நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க? வளர்ச்சி வளர்ச்சிங்கிறார், ஜிடிபி வளர்ச்சி எங்கே? ஏங்க நிர்மலா சீதாராமனுடைய கணவர் என்னங்க சொல்கிறாரு? நிர்மலா சீதாராமன் கணவரை விடுங்க, நீங்கள் பொருளாதார நிபுணர் ரகுராஜ ராமன் என்னங்க சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை என்ன? இன்னொன்று, இதில் மூணாவது பெரிய பொருளாதார நாடாம் இதெல்லாம், மூணாவது இல்லை 30வது கூட வர முடியாது. இப்படிலாம் இவங்க பண்ணுற பொருளாதாரம், அதாவது வந்து என்ன சொல்கிறதுனே இவங்க பண்ணுற, அதாவது என்னென்னா ஒரு அதிகாரம் கிடச்சிருச்சுங்கிறதுக்காக நாட்டை ஆளவே தெரியாத ஒரு அரசாங்கம். சுதந்திர இந்தியாவில் எவ்வளோ பேர் ஆண்டிருக்காருங்க, சந்திரசேகர் அவர்கள் ஆண்டிருக்கார், குஜராத் ஆண்டிருக்காரு, இவர் நம்ம தேவகோட ஆண்டிருக்காரு, தேவகோட தூங்குறதெல்லாம் போடுவாங்க, தேவிலால் அந்த சிறுநீர் கழிச்சது அது பெரிய துணை பிரதமராக இருந்தார். ஆனால் இப்படி ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல, இவர் என்ன பண்ணுறாரு, இவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சைல்டிஷ் ஆகுது. இன்னொன்று, இவர் பிரதமருடைய மாண்பே போய் முஸ்லீம் லீக்குங்கிறது இதெல்லாம் மக்கள் பார்த்து தான் இருக்காங்க. சும்மா இருப்பாங்களா மக்கள்லாம்? எவ்வளோ நாள் உங்கள் மக்கள் பொறுமையாக இருப்பான்? நீங்கள் எவ்வளோ நாள் வந்து ராமர் கோயில் கட்டுறேன், சீதாவுக்கு கோயில் கட்டுறேன், இதே கதை எத்தனை நாள் கிருஷ்ணனுக்கு கோயில் கட்டுறேன், இதெல்லாம் எத்தனை இந்த பிரிண்ட்டெல்லாம் எவ்வளோ நாள் ஓடும்? சாப்பாட்டுக்கு இல்லைன்னா என்னங்க பிரிண்ட் ஓடும்? பிரிண்ட் ஓடாது. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், தேர்தல் ஆணையம் இந்த தடவை
ஏதாவது பண்ணாங்கன்னா பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும். மக்கள் முதல்ல மாதிரி இல்லை, மேலே இருக்க உச்சநீதிமன்றமும் முதல்ல மாதிரி இல்லை. இவ்வளவு கேள்விகள் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வந்துருங்க. இனிமே இப்போ என்னாச்சு, ஈடியில் இருக்கவங்க மற்ற துறையில் இருக்க முக்கியமான ஆளுங்களுக்குலாம் என்னென்னா வர தேர்தலில் பிஜேபி வந்துடணும், பிஜேபியில் அவங்க பதவி இருக்காது. அதை ராகுல் காந்தி சொல்லிட்டாரே, அதாவது யார் தவறு செய்கிறீங்களோ நம்ம வந்தோம்னா அவங்கள் நினைத்து பார்க்க முடியாத தண்டனை கொடுப்போம், இப்படி தான் பேசணும். நேற்று பிரியங்காவுக்கு கூண்ண கூட்டத்தை பாருங்கள், நேற்று யூபியில் நேற்று முந்தின நாள் பிரியங்கா காந்திக்கு கூண்ண கூட்டம், அதில் அவங்க பேசினது பயங்கரமாக அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது. நாளைக்கு எலெக்ஷனு, உத்தரப்பிரதேசம் எட்டு இடத்துல பிரியங்காவுடைய பேச்சு, இந்த தேர்தல் ஆணையத்தை இப்போ தேர்தல் இந்த இவி மிஷினை பற்றி அவங்க சொன்னது, இப்போ மக்கள்லாம் ரொம்ப உஷாராயிட்டாங்க. இப்போ முதல்ல மாதிரிலாம் இல்லை, இப்போ இன்றைக்கி தேர்தல் ஆணையம் நிறைய விஷயத்தில் இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் பார்த்துட்ருக்குங்கிற பயம் வந்திருக்கு. இந்த பயம் வர வைக்கிறதுக்கு தான் பிரசாந்த் பூஷன் இவ்வளோ பண்ணார். மற்றதில் நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி இந்த தேர்தலில் இந்த வாக்குச்சீட்டு முறை வரதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. அடுத்த தேர்தலில் ஒருவேளை பிஜேபி இல்லைன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா எலெக்ஷன் நடக்காது, அது வேறு விஷயம். ஆனால் என்னென்னா உச்சநீதிமன்றம், காவல்துறை, ஐஏஎஸ், ஒன்றும் இல்லை 72 ஐஏஎஸ் ஆஃபீஸர் எதுக்குங்க எழுதுகிறாங்க, கடிதம் எழுதுறாங்க, அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. மோடி வந்தார்னா இல்லை மோடி அமித்ஷா சொல்கிறது தான் கேட்கணும், மன்னர் ஆட்சி தான், நீங்கள் எதுவுமே கேட்க முடியாது. எலெக்ஷனே இல்லைங்க, ஒரே நாடு ஒரே இதில் காமெடி என்னென்னா, என்னங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் ஒன்றுமே தெரியலையா, நீங்கள் ரெண்டு பேரும் தான் அறிவாளியா? ஏன்னா எங்கிருந்து வேண்டாலும் வாக்களிக்கலாம். ஏன்னா அதாவது இந்தியா முழுக்க எல்லாத்துக்கும் ஒரே வாக்காளர் அட்டை பேசிகிற போகிறோம், ரொம்ப பயமாகுது. ஒரே வாக்காளர்கிட்ட ஒரே மதம்னா என்னங்க, அது என்ன 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 அப்படி இந்தியா நீங்கள் வந்து சுருட்டிட்டு போடுற அளவுக்கு இருக்குது, நம்ம ஒன்றும் புரியல. இப்போ நீங்கள் ரெண்டு பேர் புட்சாலி இருக்கிறவங்களாம் முட்டாள், என்னங்க கேட்டால் ஊழல். அதான் இந்த பிரியங்கா காந்தி சூப்பரான ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏங்க 10 வருஷமாக நாங்கள் ஆட்சியில் இருக்கோம், இன்னும் ஊழல் கட்சி வாரிசு இதெல்லாம் வேலைக்கு ஆகுமாங்க, உங்கள் மேட்டரை பற்றி பேசுகிறான்னா இவர் என்னடானா ஊழல். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப நல்லதுங்க, இவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா மக்கள் சரியான காமெடி. இந்த கச்சத்தீவு கச்சத்தீவுனார் ஒன்றும் எடுபடலை, ராமர்னார் அதுவும் எடுபடலை, அவ காங்கிரஸ் ஊழல் கட்சி, இன்னொன்று வாரிசு. யோ என்னையா பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம பேசி போன தேர்தலே பேசணுமே, ஒன்று திடீர்னு ட்ரெய்லர்னார் பாருங்கள் மக்கள், ஐயோ இவர் ஒரு பெரிய ஷோ காட்டுறாரு பொழுதே. இன்னும் சொல்கிறோம் மோடியோடைய ஆளுமையை நம்ம இப்போவும் சொல்கிறோம், மோடியோட பிம்பம்லாம் உடஞ்சி ரொம்ப நாளாவது, மோடி அவர்களை முன்னிலைப்படுத்தினாவே பிஜேபி தோக்கும். நம்மளோட நிறைய பேர் சொல்கிறாங்களா மோடிங்கிற இமேஜ் இருக்குன்னு, மோடிங்கிற பேரை சொல்லுங்கள், அதான் நம்ம சொல்கிறோம்ல. தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வராருல, இவர் வரலைன்னா கூட 10 ஓட்டு உழுந்துருக்கும், இவர் அடிக்கடி வராருல, இருக்கிற ஓட்டு போகுதா பல. இந்த தேர்தலில் அண்ணாமலையிலேருந்து இவர் எங்கெங்கே பிரச்சாரத்துக்கு போனாரோ அங்கே இன்னும் பிஜேபி மோசமான தோக்கு இருக்குதான் பாருங்கள். தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக அது வந்து குட்டவே வேணாம், தேர்தல் ஆணையம் இல்லைங்க இப்படி தாங்கன்னு சொன்னாலும் ஒரு திருடனிங்கில் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் இருக்குது. யாராவது ஏமாத்த பார்த்தீங்கன்னா பின்னாடி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கூட நிறைய பேர் கேஸ் போடுவாங்க, இல்லை நடுவில் என்ன வேணால் நடக்கும், இன்னொருத்தர் கேஸ் போடுவாங்க. இந்த 72 ஐஏஎஸ் ஆஃபீஸரு அதாவது கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சுங்க, எலெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சுங்க, 2019 அப்புறம் மெது மெது மெதுவாக உங்களுக்கு மக்களுடைய மனநிலை மாறிக்கிட்டே இருக்குது. இப்பயே முதல்ல இந்த பேச்சு வரல, 150 சீட்டு 180 சீட்டு பிஜேபி சந்தேகங்கிறாங்களே, வட மாநிலத்தில் பிஜேபி அவுட்டுங்கிறாங்களே, இப்படியான பேச்சுக்கள் வந்துருச்சு. அகிலேஷ் யாதவ் பேச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்க எல்லாம் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்களே, இவங்க யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. ஆட்சி மாற்றம் நடந்தால்தான் நாடு உருப்படுங்க, வேறு ஒன்றும் இல்லை, அதுக்கு மக்கள் தயாராகிட்டாங்கன்னு சொல்லலாம். தேர்தல் ஆணையத்துக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கண்டனமே தெரிவிக்க வேணாம், ஆனால் இன்றைக்கி தேர்தல் ஆணையக்கு உதவிகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். தவறு செய்யக்கூடியதைகள் சொல்கிறோம், நேர்மையான அதிகாரிகள் நிறைய தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் அவங்களுக்கே ஒரு பதட்டம் வந்துடும், ஏதாவது மாறிச்சுனா நமக்கு பின்னாடி பிரச்சனை வரும் அப்படிங்கிற எண்ணம் வந்தாலே பல பிரச்சனைகளுக்கு எல்லாத்தையும் தாண்டி ரிசல்ட் வர 10 நாள்னு சொன்னாங்க பாருங்கள், மிகப்பெரிய காமெடி. டெக்னாலஜி டிஜிட்டல் இந்தியா நம்மளுடைய மோடி ஐயாவில் சூப்பராக வளர்ந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.